Queen Jhansi. On a special day, variety of breakfast சமைச்சேன். பெரிய ஸ்பெஷல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் அ ஸ்மால் ஃபேமிலி கெட் டுகெதர். நியூவாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறக்கு இது நல்ல டைம் தான். ஆனால் எல்லாமே நியூவாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா சொதப்பிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும். அதனால் 1 or 2 ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வச்சுட்டு கூட கொஞ்சம் நியூவாக ட்ரை பண்ணேன். வீக்லி ஒன்ஸ் நானும் அவரும் பழமுதிர் நிலையம் போய் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுக்குவோம். 1 weekக்கு தேவையானது இந்த வீடியோவில் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். பட் லஞ்சுக்கும் சில இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதனால் தேவையானதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்னு த டே பிஃபோர் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இவர் ஏசி ஃபில்டரை கழட்டி கழுவிட்டு மாற்றாரு. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா கூலிங் கிடைக்கும், கொஞ்சம் கரண்ட்டும் சேவ் ஆகும். கிளீனிங் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் முடித்ததும் கட்டிங் அண்ட் சாப்பிங் எல்லாமே நான் முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். மார்னிங் வழக்கமாக போகிறதுக்கு 1 hour பிஃபோரே கிச்சனுக்குள்ளே போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அவ்வளோ ஒர்க்ஸ் முடிக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் க்ரீன் பீஸ் மசாலா செய்ய போகிறேன். 2 பட்டை 2 கிராம்பு 2-3 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். கூட வந்து பிரியாணி இலை, இந்த பிரிஞ்சி இலை வந்து நான் எல்லா இதுக்குமே சேர்த்துக்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து மட்டன் கொத்துக்கறி போட்டு தான் செய்ய போகிறேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். நம்ம வெஜிடபிள் குருமா சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் மட்டன் போடும்போது. கூட 2 பச்சை மிளகாய், 1/4 கிலோ கொத்துக்கறி. மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வேணும்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. நான் மிளகு சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கின பின்னால் 2 தக்காளி கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்க்காத கிரேவி இது, அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். காஞ்ச பட்டாணியை முதல் நாளே ஊற வச்சுட்டேன், அதை வந்து இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்து கலக்கி விட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கிறேன். வேக வச்சு ஓப்பன் பண்ணி இதில் நான் வந்து கிரேவி வர்றக்காக கொஞ்சமாக 10 முந்திரி பருப்பை ஊற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்கிறேன். மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி செய்யலாம், அல்லது வந்து க்ரீம் ஆட் பண்ணால் கூட போதும், நல்லா திக் ஷேக் கிடைக்கும். ஸோ நான் விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் வந்து பாலை ஆட் பண்ணிக்கிறேன். பாலை ஆட் பண்ணி நம்ம அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியாக கிடைச்சிரும். ஆக்சுவலாக நான் இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ணுறேன், அதுலேயே ஸ்வீட் இருக்குது, அதுவே போதுமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டிஷ்க்காக கொஞ்சம் கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சதும் அதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து
இதில் வந்து மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக வந்து மசால் தான் செய்ய போகிறேன், பூரி கிழங்கு தான். முதல் நாளே நான் வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே, ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகிற மாதிரி இருக்கும். அதனால் காலையிலேருந்து அதை தோலை உரித்து நல்லா மேஷ் பண்ணி போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கும் போது 9:00 ரெடி ஆகணும், அதுக்கு முன்னாலிருந்தே நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணால் பூரி கிழங்கு ரெடி. நிறைய குவான்டிட்டி வேணும்னா கொஞ்சம் கல்லமாவை கரைச்சி ஊற்றுவேன். அது குவான்டிட்டிக்கு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடுவேன். பூரி கிழங்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே பூரிக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தியாக இருந்தால் நான் முதல் நாளே பிசைஞ்சு வச்சுருவேன், ஆனால் பூரிக்கு வந்து முதல் நாளே பிசைஞ்சு வச்சா எண்ணெய் இழுக்கும் அப்படிம்பாங்க, அதனால் காலையில் தான் நான் எப்பவுமே பிசைவேன். எனக்கு கோதுமாவில் பூரி செஞ்சால் தான் பிடிக்கும், ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் மைதா மாவில் செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால் ரெண்டும் கலந்து செஞ்சு பார்த்தேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து ரெண்டும் ஈக்குவலாக கலந்துக்கிறது, கூட வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு மொறுமொறுப்பாக வரும். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் 1 கப் தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செய்ய போகிறது ரைஸ் ரொட்டி. ஆல்ரெடி ரைஸ் ரொட்டி வந்து ஒரு வ்ளாகில் போட்டிருக்கேன், அடிக்கடி நான் செய்வேன் எப்போவுமே, ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நான் ஷார்ட்கட் மெத்தடில் செய்கிறதுனால அடிக்கடி செஞ்சுக்குவேன். அதுவும் ஒரு ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி ரொட்டி செஞ்சுக்குவேன், ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே கஷ்டம் வீட்டில், ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸி, அதனால் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா 1:1 அரிசி மாவு வந்து வறுக்காத அரிசி மாவு தான், ரேஷன் அரிசியில் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ 1:1 சுடுதண்ணி நல்லா பாய்லிங் வாட்டர் சேர்த்துட்டு இந்த ஆட்டோ நீடரில் போட்டு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அரிசி ரொட்டி ஏன் நிறைய பேருக்கு கஷ்டம்னா அதில் 2 போர்ஷன் கஷ்டம். ஒன்று வந்து நல்லா பிசையணும், நல்லா வந்து உறவு சேர்த்து பிசையணும், அது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது வந்து அது கையால் உருட்டணும், அது வந்து உருட்டி ஒரு வட்டமாக ஒரு மூடி மாதிரி வச்சு நறுக்கி எடுப்பாங்க, அதுவும் கஷ்டம். ஆனால் ரெண்டுமே வந்து நான் ஷார்ட்கட்டில் பண்ணிடுவேங்க. இது நான் ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு நியூ டிஷ், சும்மா கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். மக்ரோனி 1 கப் வந்து போட்டு பாயில் பண்ணி வடித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு கூட வந்து முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். கூட வந்து கொத்தமல்லி தழை, வழக்கமாக நம்ம ஆம்லெட் மாதிரியே தான் கொத்தமல்லி தழை உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொடமிளகாய் முட்டை எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த 1 கப் மக்ரோனி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா இதை ஃபைனலாக தான் செய்யணும். சாப்பிடும்போது செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ மற்ற ஒர்க்ஸை நான் முடிக்கிறேன். பொதுவாக வந்து பூரியும் கடைசி நேரத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிஷ் மட்டும் இந்த லாஸ்ட் மினிட்டில் செய்கிற மாதிரி வச்சுக்கணும், எல்லாமே லாஸ்ட் மினிட்டில் செய்கிற மாதிரி வச்சால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ நான் அரிசி ரொட்டி வந்து செஞ்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன், ஏன்னா இது லாஸ்ட் மினிட் செய்ய தேவையில்லை. எனக்கு இது ரொம்ப ஈஸி, ஏன்னா இந்த ப்ரெஸ்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த ரோட்டி ப்ரெஸ்ஸில் பாலித்தீன் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், அதனால் ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இதே நம்ம கையில் உருட்டினோன்னா நறுக்கி நறுக்கி எடுக்கணும் ஷேப் வர்றதுக்கு, அது ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுமே எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தான் ரைஸ் ரொட்டி ஈஸியாக இருக்குது. ஊத்தப்ப பேன், இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மக்ரோனியன் எக் மிக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இந்த பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு, ஆனியன் ஊத்தப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மேலே வந்து கொஞ்சம் மோசரலா சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் போடுறது ஆப்ஷனல் தான், ஆனால் கொஞ்சம் ரிச்னஸ் வரும். இப்போ இந்த தாவாவை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ரொட்டி செஞ்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து கடைசியாக பூரி. பூரியும் ரொட்டியும் தான் நான் இதில் ப்ரெஸ் பண்ணுவேன், சப்பாத்திக்கு இதில் ப்ரெஸ் பண்ண மாட்டேன், கையில் ரோல் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ சின்ன சின்ன ரவுண்டாக போட்டு சின்ன சின்னதாக பூரி வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போது பக்கத்து அடுப்பில் நம்ம மூடி வச்சதையும் நேரம் வெந்திருக்கும் பாருங்கள், அழகாக சீஸ் வந்து உருகி வந்திருக்கு. அப்படியே எடுத்து நான் பிளேட்டில் போட்டுக்கிறேன். இது மேலே சாஸ் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது க்ரீன் பீஸ் மசாலா, இது வந்து பூரி கிழங்கு, இது வந்து ரைஸ் ரொட்டி.
ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொஞ்சம் கெட்டியாகவே ஆயிடுச்சு, கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சோன்னா உருகி சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். அதை ஃபில் பண்ணிக்கிறேன் டம்ளர்ஸில். பூரியும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. கெட் டுகெதரை காட்ட மாட்டிங்களா, சர்வ் பண்ணுறதை காட்ட மாட்டேங்கிறான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அடுத்தவங்களை வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் நான் வந்து காட்டலை. ஜஸ்ட் வந்து இப்போ பையனுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போது வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுப்பு துடைக்க, பிரிட்ஜ் துடைக்க, கதவு துடைக்க, ஜன்னல துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம். சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.